கேஆர் குகன் ஸ்டுடியோட ஓப்பனிங். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்டுடியோ, ஒரு பெரிய செட்டப், ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணுற இடம் பெருசாக எங்கேயுமே கிடையாது. ஏன்னா எல்லா இடமும் ரொம்ப சின்ன சின்னதாகிட்டே போயிட்டுருக்கு. நான் உள்ளே போய் ஸ்டுடியோ பார்க்கும்போது அண்ணன் கூட சொல்லிகிட்டு இருந்தார், ஒரு பெரிய செட்டப்பாக இருக்குது, உள்ளே வரும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு. உண்மையாக வந்துட்டு அண்ணனுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஃப்யூச்சர் சினிமாண்ண, ஏன்னா சினிமா வந்து போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை நீங்கள் திருப்பியும் பின்னாடி கொண்டு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம். அண்டு வெரி சூன் ஒரு நல்ல படம் கூட கொடுக்க போகிறோம், அதை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்டு ஸ்னேகன் நான் வந்திருக்காரு. அண்ணே சொல்லுங்கள். வணக்கம், நான் ஸ்னேகன் பேசுகிறேன். கேஆர் குகன் ஸ்டுடியோவுடைய திறப்பு விழாவிலேருந்து பேசிகிட்ருக்கோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எல்லாமே முடக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு அறைக்குள்ளே வந்து ஒரு ரெக்கார்டிங் நடக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் சுருங்கி உள்ளங்கைக்குள்ளே வந்ததுக்கு பிறகு எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப கவலை என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு இசையமைப்பாளர், ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளரோடு உட்காந்து கதை பேசி ஒரு கம்போசிங் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இடம் வந்து இல்லையே அந்த போதுமான அளவு. ஏன்னா முகத்தை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கதையை விவாதிச்சுக்கிட்டு பண்ணுற அந்த கம்போசிங்கில் இருக்கிற உயிர் இன்றைக்கு எங்கேயோ உட்காந்துட்டு கீபோர்டில் வர சத்தத்தை எங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நாங்கள் அனுப்புகிற வார்த்தையை எங்கேயோ யார்கிட்டயோ கொடுத்து பாடுறவங்க ஒரு பக்கம், எழுதுகிறவங்க ஒரு பக்கம், இசையமைக்கிறவங்க ஒரு பக்கம், அதை கம்போஸ் அதை வந்து கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணுறவங்க ஒரு பக்கம்னு சொல்லிட்டு யாருமே பார்த்துக்க முடியாத எந்திரங்களை நம்பியே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் எங்கே நமக்கான அந்த ஒரிஜினாலிட்டி போயிடும்? அதனால தான் சமீப காலத்தில் வந்து பாடல்களுடைய ஆயுள் குறைஞ்சி போயிடுச்சோம். இன்றைக்கும் இளையராஜாவும் எம்எஸ்சி தான் நைட்டில் நம்மளை தூங்க வைக்கிறாங்க, நம்மளை ஆறுதல் படுத்துகிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்த பாடல்கள் கேட்கலாம் பாஸ்ட்ஃபுட்டு மாதிரி. கொஞ்சம் லேட்டாச்சுன்னா எப்படி பாஸ்ட்ஃபுட்டு விஷமாக மாறிடுவதோ அதே மாதிரி படம் ஓடி போய் 10 நாளையில் பாட்டு காணப்படும். அந்த ஆயில் இல்லாமல் போகிறதுக்கு காரணமே ஜீவன் இல்லாத பாடல்களால் தான். ஜீவன் இல்லாத பாடல்கள் போகிறதுக்கு காரணமே ஒவ்வொரு டெக்னீஷியனும், அதாவது தொழில்நுட்ப கலைஞர்களும் உட்காந்து கிரியேட்டர்ஸாக உட்காந்து பேசி பண்ணாது தான் காரணம். அதை நல்லாவே தெரியும். அப்படி போயிடுமோங்கிற ஒரு பயம் வரும்போது நான் அடிக்கடி நிறைய நேர்காணலில் சொல்லியிருக்கேன், படலாசிங்கிற தொழிலாம் மறைஞ்சு போயிடுமோன்னு பயமாக இருக்குது, என்னமே எந்திரங்களை வச்சு பாட்டிடுவாங்க போல இருக்குது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி கேஆர் குகன் ஸ்டுடியோ வந்து நண்பர் அவர் வந்து ராஜா வந்து இன்றைக்கி திறப்பு விழா பெரிய ஏற்பாடு பண்ணி திறப்பு விழா பண்ணியிருக்காருங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். உள்ளுக்குள்ளே போகும்பொழுது நான் பாட்டிலத வந்த காலத்தில் 2000s எப்படி இருந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய ஸ்டுடியோவாக இருக்கும், எல்லோரும் உட்காந்து அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே போகும்போதே ஒரு கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், நிறைய கிரியேட்டிவிட்டி வேலை செய்யும். அதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, மறுபடியும் சினிமா பிழைச்சிக்கும் போல இருக்கே கம்போசிங் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லை என்ன பெரிய விஷயம்னா, ராஜாவிட்ட வந்து அவர் ஒரு உதவி இயக்குனர், கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக மிகப்பெரிய போராட்டம், பசி பட்டினின்னு ஓடி திரிஞ்சு என்ன தெரிஞ்சாலும் நான் தொலைச்சது இங்கே தான் அந்த சினிமாவில், என்னால் வெளியில் போய் தேட முடியாது, வெளிச்சம் இருக்கிறதுனால தொலைச்ச இடத்துல விட்டுட்டு வெளிச்சத்தில் போய் தேட முடியாதுங்கிறாண்டி இங்கேயே தேடி அவருக்கான களத்தை இந்த ஸ்டுடியோவை அமைச்சிருக்காருனா அதுதான் சினிமாவினுடைய அவருடைய மிகப்பெரிய வீரியமான விதையாக நினைக்கிறோம். ஒரு படத்தை எடுத்துகிட்டு எங்கள் ஸ்டுடியோக்குள்ளே, அதாவது கேஆர் ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டால் நாங்கள் திரும்பி அதை வந்து ஃபஸ்ட் காப்பி மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி அது கம்போசிங்காக இருக்கட்டும், அல்லது வந்து பாட்டாக இருக்கட்டும், ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், ரீ ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், அல்லது டிஐ ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் சார்னு ஒவ்வொரு இடத்தையும் காமிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டுடியோக்கள் இப்போ ரொம்ப குறைவு. அதில் வந்து அபூர்வமாக தான் நான் கேஆர் ஸ்டுடியோ பார்க்குறேன். கூடிய விரைவில் நிறைய பேர் இங்கே வருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்டோம்னா அவங்ககிட்டேருந்து வெளியில் ஒரு நல்ல ப்ராடக்ட் வெளியில் வருதுங்கும்போது அதை விட ஒரு பாதுகாப்பு எதுவும் இருக்காது. நம்ம ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு இடத்துல கொடுக்கும்பொழுது இங்கேருந்து அதை இடமாற்றி கொடுக்கறதுக்கும் கைமாற்றி யார் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம நிர்வாகம் பண்ணுறது பெரும் போராட்டமாக இருக்குது இந்த காலத்தில். ஏன்னா நானும் ஒரு 2 படம் இப்போ தயாரிச்சுட்டு இருக்கிறதுனால வேண்டி அதோட பல்லுன்னு தெரியுது. டிஐ ஒரு இடத்துல வாங்க வேண்டியதாக இருக்குது, மிக்சிங் ஒரு இடத்துல வாங்க வேண்டியதாக இருக்குது, ரெக்கார்டிங் ஒரு இடத்துக்கு ஓட வேண்டியதாக இருக்குது, எடிட்டிங் ஒரு இடத்துக்கு ஓட வேண்டியதாக இருக்கும்போது அந்த பெரிய போராட்டம் இருக்குது. அது இல்லாமல் இந்த காம்பவுண்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்துட்டால் எல்லாமே பக்கத்தில் உட்காந்த இடத்துலேருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு நம்ம படத்தை கெட்டியாக எடுத்துகிட்டு போயிடலாங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. எல்லாருமே ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி ஒரு கலைஞனுக்கு. இப்படி ஒரு கலைஞர்களுக்கு இந்த ஸ்டுடியோ மேலும் மேலும் மிகப்பெரிய வெற்றி அடையணும், நிறைய பேர் பலனடையணும், இவங்களும் அந்த சினிமாவுடைய கனவுகளை மீண்டும் புதுப்பித்து ஒரு வானவில் மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைஃபை நோக்கி போவோம். சினிமா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது என்பதற்கு கேஆர் ஸ்டுடியோ ஒரு உதாரணமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். தம்பி மகேந்திரன் வாஸ் தான் படம் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் முன்னாடி தம்பியை நான் வந்து ஆல்ரெடி புக் பண்ணி தான் சொல்ல முடியும். என்ன தம்பி? நான் அது புக் எல்லாம் இல்லை, நான் அப்போ பார்த்தோட இப்போ என்னுடைய ஹீரோ ஹீரோவாக இருக்கிறாரு. இப்போ அவ்வளோ உடம்ப ஸ்விம் பண்ணி நல்லா அழகாக இருக்கிறாரு. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல படமாக தம்பிக்கு அமையும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம், நான் தான் உங்கள் இயக்குனர் விஜயராஜா பேசுகிறேன், ஆல்பன் டைரக்டர். இப்போ ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், கேஆர் குகன் ஸ்டுடியோன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா டப்பிங், எடிட்டிங், டிஏ, போர்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே
அவர் பிரிவு திட்டமும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். எல்லா கலைஞரும் வந்து ஆசிரமம் பண்ணாங்க, ரொம்ப நன்றி. என்னுடைய நண்பர்னு சொல்ல முடியாது, என்னுடைய கசின் பிரதர், நாங்கள் ரெண்டும் சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் எல்லாரும் வந்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும்படி மிக தலைமையோடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வரலாம் கிகுன் ஸ்டுடியோக்கு.